ஹெட்லைன்ஸ் இன் பிரேக்கிங் நியூஸ். தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல். பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் மீது இளையராஜா நோட்டீஸ். திரையுலகினர் அதிர்ச்சி. லண்டனில் உள்ள கமலஹாசனின் அண்ணன் சந்திரகாசன் மரணம். விரிவான செய்திகள். லண்டனில் உள்ள கமலஹாசனின் அண்ணன் சந்திரகாசன் மரணம். லண்டனில் உள்ள மகள் அனுகாசன் வீட்டில் சந்திரகாசன் தங்கியிருந்தார். அங்கு இரவு அவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. கமலஹாசன் சகோதரர் சந்திரகாசன் கமலஹாசனின் இரண்டாவது சகோதரர் ஆவார். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனத்தின் நிர்வாகியாகவும் இருந்தார். சந்திரகாசனின் மனைவி கீதாமணி கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி சென்னையில் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். அதன் பிறகு சந்திரகாசன் லண்டனில் வசிக்கும் மகள் அனுகாசன் வீட்டில் தங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளதால் திரையுலகினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேடை கச்சேரிகளில் தனது பாடல்களை அவரது அனுமதி பெறாமல் பாடுவதற்கு இளையராஜா எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக தனது குழுவுடன் சென்றுள்ள எஸ்பி பாலசுப்ரமணியம் ஃபேஸ்புக் பக்கத்தில் இதை தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு இளையராஜாவிடமிருந்து நோட்டீஸ் கிடைத்ததாக கூறியுள்ள எஸ்பிபி இதேபோல் பாடகி சித்ரா மற்றும் தனது மகன் சரண் ஆகியோருக்கும் நோட்டீஸ் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இனி வரும் கச்சேரிகளில் இளையராஜா பாடல்களை பாட இயலாது என்பதற்கான காரணத்தை ரசிகர்கள் அறிந்து கொள்வதற்காக இதை தெரிவிப்பதாக கூறியுள்ள அவர், அதிர்ஷ்டவசமாக மற்ற இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடியிருப்பதால் அந்த பாடல்களை கச்சேரிகளில் பாடப்போவதாக தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் இன்று பதவியேற்பு. உத்தரப்பிரதேச முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் இன்று பதவியேற்கிறார். நாட்டின் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளில் 312 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றியது. அம்மாநில முதலமைச்சர் பதவிக்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமைச்சர் மனோஜ் சின்ஹா உள்ளிட்டோரின் பெயர் பரிசீலிக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகின. இதனிடையே லக்னோவில் நேற்று நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் யோகி ஆதித்யநாத் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கேசவ் பிரசாத் மௌரியா மற்றும் தினேஷ் சர்மா ஆகியோர் துணை முதல்வர்களாக அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று உத்தரப்பிரதேச முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் பதவியேற்கிறார். கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்சோ படுகொலை செய்யப்பட்ட 11 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரத்தில் இருந்து சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையான கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை ரோந்து பணியில் இருந்த இலங்கை கடற்படை கற்களை வீசியும் தடிகளை கொண்டும் தாக்கியும் விரட்டியடித்தனர். இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் ஏமாற்றத்துடன் மீன் பிடிக்க முடியாமல் கரைக்கு திரும்பினர். இலங்கை கடற்படையின் அட்டூழியம் தொடர்வதாக கூறிய மீனவர்கள், கடலில் நிம்மதியாக மீன்பிடி தொழில் செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த ECR சாலையில் விபத்து, 3 பேர் உயிரிழப்பு. சென்னை கோவிலம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் 4 பேர் 2 இருசக்கர வாகனங்களில் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து இளநீர் ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் கோவளம் அருகே நிலை தடுமாறி 2 சக்கர வாகனங்கள் மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 சக்கர வாகனங்களில் சென்ற சக்திவேல் ரவிக்குமார் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த பிரகாஷ் என்பவர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சரக்கு வாகன ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானில் மாயமான இஸ்லாமிய மதகுருக்கள் இந்தியா திரும்புவார்கள் என்று சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் மாயமாகி பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட டெல்லியைச் சேர்ந்த இஸ்லாமிய மதகுருக்கள் இருவரும் நாளை இந்தியா திரும்புவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். டெல்லி அசரத் நிஜாமுதீன் தர்காவின் மதகுருக்கள் ஆசிஃப் அலி, நிசால் அலி ஆகியோர் கடந்த 4ஆம் தேதி பாகிஸ்தான் சென்றனர். லாகூரில் உள்ள பிரபலமான தத்தா தர்பார் தர்காவிற்கு சென்ற பிறகு இருவரும் மாயமாகிவிட்டனர். அவர்களை தேடும் பணி நடைபெற்ற நிலையில் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. கராச்சியில் தொடர்பு கொண்டு பேசிய போது மதகுருக்கள் இருவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று கூறியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியை சமன் செய்ய இந்திய அணி போராடி வருகிறது.
இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி ராஞ்சியில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 451 ரன்களை குவித்தது. இதனையடுத்து களம் இறங்கிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் விக்கெட்டுகள் இழப்பிற்கு 360 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய வீரர்கள் புஜாரா சதமடித்து அசத்தினார். இந்த நிலையில் நான்காவது நாள் ஆட்டத்தை தொடங்கிய இந்திய அணியினர் போட்டியை சமன் செய்ய முயற்சியில் இறங்கியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தை அணுகவும். நன்றி, வணக்கம்.